அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 ஒரு சக்சஸ்ஃபுல்லா இரான இயரா உங்களுக்கு மாற வேண்டும். பொதுவா உங்களை பொறுத்தவரையிலும் இந்த 2022 எதையிலும் ஒரு நல்லது நடக்குமா, நன்மை நடக்குமா, ஏதாவது ஒரு சேஞ்சஸ், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நேயர்களே, இந்த 2022 ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான இயரா இருக்க வேண்டும் என்று நான் என் அன்னை வாராகி தேவியை பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன். இந்த 2020 கடந்த ஒரு 2 ஆண்டுகளாகவே நமக்கு ஒரு பெட்டரான ஆண்டா ஒரு இயரா அமையல. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 19, 20, 21 இந்த 3 பேரும் ஒரு பெட்டரா அமையல. ஸோ வேர்ல்டு வைடு ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். இந்த 2022 நிச்சயமா ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? எப்படி சாமி இருக்கும்? ரொம்ப அருமையான ஒரு வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய டிரான்சிட்ஸ்லாம் நிறையவே நடந்திருக்கு. 12 ராசிக்குமே நல்லது நடக்க போகுது, அது வேற விஷயம். ஆனாலும் கூட ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது நடந்திருக்கின்ற ரெண்டு டிரான்சிட் ரொம்ப முக்கியமான டிரான்சிட்டாக இங்கே கருதப்படுகிறது. பிளானட்டரி பொசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா, நாளே 4 கிரகங்களை வச்சு தான் நம்ம இந்த வருடத்துக்கான பலன்களை சொல்ல போகிறோம். வெறும் 4 கிரகங்களை, அதாவது வருஷ கிரகமான சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது, இவங்க 4 பேரை கம்பைன் பண்ணி தான் நம்ம இந்த இயர் ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கால்குலேஷன் செய்ய போகிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது குரு பகவான் கும்பராசியிலும், சனி பகவான் மகர ராசியிலும், ராகு பகவான் மார்ச் 2 வரை ரிஷபத்திலும், கேது பகவான் மார்ச் 2 வரையில் விருச்சக ராசியிலும் இருக்கிறார்கள். அன்பு நேயர்களே, இந்த வருஷம் 2022 2 கிரக பெயர்ச்சிகள் நடைபெறுகின்றன. இந்த 2 கிரக பெயர்ச்சியும் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான மாற்றங்களை, வாழ்வியல் மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. யாரெல்லாம் ரொம்ப டவுனாக இருக்கீங்களோ, அதில் பதாளத்தில் இருக்கிறீங்களோ, உங்களாம் ஒரு கை கொடுத்து தூக்கி வெளியில் கொண்டு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்சிட்டாக இந்த ராகுகேதுடைய பெயர்ச்சி அமைய இருக்கின்றது. ஸோ இந்த ராகுகேது பெயர்ச்சி இந்த வருஷத்தில் 2 பெயர்ச்சின்னு சொன்ன, முதல் பெயர்ச்சி மார்ச் 2 நடைபெற இருக்கின்ற ராகுகேது பெயர்ச்சி. ராகு பகவான் ரிஷபத்தில் இருந்து மேஷராசிக்கும், கேது பகவான் விருச்சக ராசியில் இருந்து துலாம் ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார்கள். ஸோ இதை வச்சு உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம சொல்லிடுவோம். அதே போல சனி பகவானை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு முழுவதுமே மகர ராசியில் தான் இருக்கிறார். குரு பகவானை பொறுத்தவரையில் நவம்பர் லாஸ்ட் வரையிலும் அந்த கும்பராசியிலேயே விட்டிருக்கிறார். ஸோ ராகுகேது பயிற்சியை பொறுத்தவரையில் இங்க 2 மாசம், ஜனவரி பிப்ரவரி 2 மாசம் தான், மார்ச் 1 இங்க வந்துட்டாங்கனாக்கா அடுத்து இருக்கக்கூடிய 10 மாதங்களும் ராகு பகவான் வந்து குரு பகவானை டச் பண்ணுவார் 3வது பார்வையாக. அதே போல இங்க இருக்கக்கூடிய கேதுவுக்கு திரிகோண தொடர்பு ஏற்படும். துலாத்துக்கு கேது வந்துட்டார் அப்படின்னாக்கா கும்பத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கும் துலாத்தில் இருக்கக்கூடிய கேதுவுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது. ஸோ இதனால என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட போகுதோ, ஏன்னா இந்த வருட பலன்கள், இந்த வருஷ பலன்கள் சொல்லும் போது புத்தாண்டு நியூ இயர் ராசி பலன்கள் பார்க்கின்ற பொழுது இந்த 4 ராசிகளை அடிப்படையாக கொண்டு தான் உங்களுக்கான பலன்களை சொல்ல போறோம். பொதுவாக நீங்க எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல 12 ராசியாக இருந்தாலும் சரிதான், இந்த 4 கிரகங்களை அடிப்படையாக வச்சு மட்டும்தான் உங்களுக்கான பலன்களை சொல்லவே முடியும். அப்போ ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் இந்த 2022 ஒரு அற்புதமான வருடமாக மாறப்போகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசியை பொறுத்தவரையிலே பதிவின் தொடக்கத்தில் சொன்னதை போல ஜென்ம குரு, உங்க ராசிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த குரு பகவான் என்ன சாமி ஜென்ம குருவா இருக்கே எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட தேவ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கும்பராசியை பொறுத்தவரையில் 7.5 சனியில் அகப்பட்டு சனி பகவானுடைய பிடியிலும், அதே சமயத்தில் குரு பகவான் ஜென்ம குருவாக அமைந்து கும்பராசியை பொறுத்தவரையில் ராசிக்கு கேந்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு, ஓ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்து வரக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு பதிவின் தொடக்கத்தில் சொன்னதை போல எல்லா வகையிலும் சிறப்பான வருடமாக அமைய இருக்கின்றது. என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த கும்பராசிக்கு நடக்கும்?
கும்பராசியை பொறுத்தவரையில் ஃபர்ஸ்ட் இரண்டு மாதங்கள் கொஞ்சம் ஜனவரி பிப்ரவரி இரண்டு மாதங்கள் கொஞ்சம் சிரமமானதாகவே இருக்கும். அதை தொடர்ந்து அடுத்து அடுத்து வர இருக்கின்ற நடக்க இருக்கின்ற மாதங்களை ஒப்பிட்டு பார்க்கையிலே இது நாள் வரையில் கும்பராசிக்கு நாலாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் மூணாவது வீட்டிற்கும் கும்பராசிக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாவது வீட்டில் இருந்து வரக்கூடிய கேது பகவான் ஒன்பதாவது வீட்டிற்கும் செல்கிறார்கள். கும்பராசி அன்பர்களே, உங்கள் தொழிலில் பலவிதமான தடைகள் இருந்திருக்கும். கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையில் செய்தொழில், நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், அல்ல எனி பிஸ்னஸ் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்டரியாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், அல்லது இண்டிவிஜுவல் பிஸ்னஸாக இருக்கலாம், எனி பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸாக இருக்கலாம், ஆடிட்டராக இருக்கலாம், எனி பிஸ்னஸ் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழிலில் உங்களுக்கு ஏகப்பட்ட தடைகள் இருந்திருக்கும். நல்லா முயற்சி செய்வீங்க, கிட்ட போவீங்க, ஆனால் உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது, அதில் வந்து பிரேக்கப் ஏற்பட்டிருக்கும். எதனால் இந்த தடைகள் வந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக கும்பராசி அன்பர்களே அந்த தடைக்கு காரணம் தொழில் ஸ்தானத்தில் இருந்து வந்த கேது பகவான். அந்த தொழில் ஸ்தானத்திலிருந்து கேது பகவான் தள்ளி ஒன்பதாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்துக்கு சென்று விட்டால் நிச்சயமாக இந்த வருஷம் சிறப்பானதாகவே அமையும். அப்போ முதல் இரண்டு மாதங்களை தவிர்த்து மீதம் வரக்கூடிய அந்த பத்து மாதங்கள் இந்த வருஷம் முழுவதுமே கும்பராசிக்கு தடைகள் விலகக்கூடிய மாதமாக விலகுகிறது. கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு என்ன தடை இருக்கோ அந்த தடை விலகுது. தடை விலகியது என்று சொன்னால் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்பதுதான் உண்மை. உங்களுக்கான ஒரு அற்புதமான சக்சஸ்ஃபுல் ஆண்டாக இந்த வருடம் 2022 அமைகிறது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்க ராசிக்கு மூணாவது வீட்டுக்கு வரக்கூடிய ராகு பகவான் உங்க ராசியில் இருக்கக்கூடிய குருவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். அப்ப அந்த குரு ராகு தொடர்பு இருக்க உங்க ராசி இருக்கக்கூடிய குருவை அவர் டச் பண்ணி தூண்டி விடுவார். ஏதாவது இந்த ராசிக்கு நல்லது பண்ண, ஏதாவது இந்த ராசிக்கு ஒரு நல்லது பண்ண, ஒரு 10 ரூபா கொடு, ஒரு 100 ரூபா கொடு, ஒரு 1000 ரூபாய் கொடு. குரு ஒரு 100 ரூபா கொடுக்குறேன்னா உடனே அந்த ராகு மல்டிபிள் இல்லையா, பிரம்மாண்டம் இல்லையா, அதை வந்து 1000 ரூபாயா கொடுக்க சொல்லி இம்சை பண்ணுவார். அப்ப அபரிமிதமான ஒரு வளர்ச்சி நிச்சயமாக கும்பராசிக்கு இந்த வருடம் அமைகின்றது. அதே போல திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியம், ஏன்னா இந்த கும்ப ராசிக்கு ராசிக்கு 7வது வீட்டையும் ராசிக்கு 5வது வீட்டையும் ராசிக்கு 9வது வீட்டையும் குரு பார்க்கிறார். பாக்கியஸ்தானத்தில் போய் குரு உட்காந்துட்டா, கேது பகவான் உட்காந்துட்டார்னா அப்போ எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் எல்லாம் தடைபடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பராசி அன்பர்களே கவலை வேண்டாம். அந்த 9வது வீட்டையும் குரு பார்க்கறதுனால குரு கேது தொடர்பு ஏற்படுகிறது. அது ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தும். அப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு பெரிய தொழில் பண்ணுறீங்க, ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, அல்லது மறைமுகமாக ஒரு தொழில் பண்ணுறீங்க, மறைமுகமான ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, இதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு உரிய இந்த ராகு கேதுக்கு உரிய பரிகாரங்களை செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த மறைமுக பிஸ்னஸில் நீங்கள் வெற்றி பெறலாம். ஒரு டேக்ஸ் சம்மந்தப்பட்டதோ அல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டதோ டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்டது இதிலெல்லாம் நீங்கள் வெற்றி, ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் நீங்கள் ஜெயிக்கணும், அரசாங்கத்தை எதிர்க்க ஒரு கேஸ் நீங்கள் ஜெயிக்கணும், அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் இருக்குது, அதை செய்வீர்களே ஆனால் நீங்கள் வெற்றி பெற முடியும். ஒரு பெரிய சண்டி ஹோமோ சத்த சண்டி ஹோமோ அதிருத்திரம் அந்த மாதிரி உங்களுக்கான வழிபாடுகள் என்ன வருது, அதுக்கான உங்கள் ஜாதக பிரகாரம் ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட் என்ன பரிகாரங்கள் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை செய்வீர்களே ஆனால் உங்களால் வெற்றி பெற முடியும். கும்பராசி அன்பர்களே, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்த உறவுகள் ஒன்று சேருது. அதே போல முதல் திருமணம், இரண்டாவது திருமணங்கள், தடைப்பட்ட விஷயங்கள் கை கூடுகின்ற வகையில் அமைகிறது. கடன் சுமைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் குறையும், குடும்ப பிரச்சனைகள் குறையும், அரசியல்வாதிகள் அரசியலில் வெற்றி ஏற்படும். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான விஷயங்கள், உங்கள் மனசில் என்ன கற்பனைகள், என்ன எதிர்பார்ப்புகள், எதை சாதிக்கணும்னு இருக்கோ அந்த விஷயத்தெல்லாம் உரிய பரிகாரங்கள் மூலியமாக சாதிக்க முடியும். ஆலயங்கள் கட்டுவது, கைங்கரியம் செய்வது, இவையெல்லாம் கூட உங்களால் செய்ய முடியும் கும்பராசி அன்பர்களே. அப்போ இவ்வளவு நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்களே சாமி, இது எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கும்பராசி அன்பர்களே நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும்.
ஸோ ஸ்பெசிஃபிக்காக இது உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வந்து பார்க்கும்போது தான் இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல எல்லாம் வளரும் அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும், வாராகி ஆசிரமம் அமைய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ரொம்ப சின்சியராக அதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். உங்களால் அந்த கோவில் கட்டி கொடுக்க முடியும் அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்ம வாராகி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ட்ரஸ்ட்டுக்காக நீங்கள் செய்து தரலாம். அப்படி வேண்டுமெனில் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ஆலய கும்பாபிஷேகங்கள், உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், அதே போல் ஆலய பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமத்திலிருந்து எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடிய சத்ரு சம்ஹாரத்துல ஹோமத்திலிருந்து, சுதர்சன ஹோமத்திலிருந்து, ஆயுஷ் ஹோமத்திலிருந்து, அதிருத்திர ஹோமத்திலிருந்து, எல்லா விதமான ஹோமங்கள், பரிகார ஹோமங்கள், பரிகார பிராயச்சித்தங்கள், திருமண வைபவங்கள், சுவாமி திருக்கல்யாணங்கள் எல்லாமே மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். தேவையெனில் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.